Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகிழினி சேனல்ல ரவை பணியாரம் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சூப்பரான ரவை பணியாரம் எப்படி செய்யணும் பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம ரவை எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கிளாஸ்ல 2 கிளாஸ் ரவை எடுக்க போறேன். அதே கிளாஸ்ல 1 கிளாஸ் மைதா எடுக்கணும். பாருங்க ரவை தான் வந்து நமக்கு 2 பங்கு இருக்கணும். மைதா வந்து 1 பங்கு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரே ஒரு வாழைப்பழத்தை உரித்து போட்டுக்கலாம். வாழைப்பழம் இல்லைனா நீங்கள் முட்டை கூட சேர்த்துக்கலாம். முட்டை வந்து ஒரு சிலருக்கு கவுச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். இந்தமாரி வாழைப்பழத்தை தோலை உரிச்சிட்டு நல்லா அந்த மாவோட பிசைஞ்சிக்கணும். நமக்கு வந்து இது இனிப்பு ரவை பணியாரங்கனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு பாருங்க கொஞ்சமா. நம்ம வந்து மைதாவும் ரவையும் சேர்ந்து 3 கிளாஸ் எடுத்திருக்கோம். இந்த அதே கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் சீனி போடுங்க. உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தான். கம்மியா வேணா 1 கிளாஸ் போட்டுக்கோங்க. அதிகமா வேணா 2 கிளாஸ் சீனி கூட போட்டுக்கலாம். ஆனா 1.5 கிளாஸ் வந்து நார்மலா கரெக்டா இருக்கும். கொஞ்சமா ஏலக்காவை மிக்சியில பாருங்க கொர கொரன்னு அரைச்சு வச்சிருக்கேன். அதை அப்படியே போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்துட்டோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கையில் அப்படியே வலுவலுன்னு ஓடிடும் எண்ணெயில். இதில் வந்து மெயினானதே நமக்கு அளவான தண்ணி ஊற்றுறது தான். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. சீனி வந்து ஏற்கனவே நமக்கு தண்ணி கொடுக்கும். அதனால் அளவோடு கரைச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நம்ம மாவை வந்து கரைச்சிட்டோம். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஊறி இந்த ரவை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இல்லைனா நெருநெருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரவை ஊறினதுக்கப்புறம் நமக்கு தண்ணி வேணும்னா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுக்கணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ரவை வந்து ஊறி வரையில் இன்னும் கொஞ்சம் கட்டியாகும் மாவு. நம்ம அளவு தெரியாமல் தண்ணி ஊற்றிட்டோம்னா பிற எண்ணெயில் கோடையில் அப்படியே பிரிந்து பிரிந்து ஓடிடும். இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்குவோம். ஊற்றுனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள் கரண்டியில் இந்த மாதிரி மாவு எடுத்து அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும். நீங்கள் ஸ்பூன் இருந்தால் கூட ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னா கூட ஓகே தான். இதுக்கு மேலே மாவு வந்து நமக்கு தண்ணி ஆயிட்டுன்னா வராது. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். மைதா மாவுலாம் நம்ம போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் உப்பி தான் வரும். சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா. இப்போ திருப்பி போட்டுடலாம். அடுப்பு வந்து ஊத்தையில் சிம்மில் வச்சுக்கோங்க. வேகையில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு ரெண்டு சைடு வந்துட்டு பாருங்கள். வாழைப்பழம் போட்டிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ரெண்டு சைடு வந்துட்டு அவ்வளோதான் எடுத்துருவோம். மீடியம் ஃப்ளேமில் எதுக்கு வைக்கோம்னா அப்போ தான் உள்ளே வந்து நமக்கு நல்லா வெந்து வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இங்கே இருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாழைப்பழம் போட்டாலே நமக்கு வந்து சாஃப்டாக தான் வரும். இதேமாரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்துட்டோம் பாருங்கள். இது வந்து நல்லா சூடாக இருக்கையில் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறிப்புனா வந்து நல்லா மேலே உள்ள தோலெல்லாம் அப்படியே மொறுமொறுன்னாயிரும் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பணியாரமாக செஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். ரவை பணியாரம் வந்து ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
Hi friends, ne gândim super ana rava pani arăt, eplii pândrăți ne, pătăm, în de video candi pe omul puri că numărăm, puri ce ne chenă, mai like pânăngă, share pânăngă, subscribe pânăngă, bye bye.